ஓகே, நெக்ஸ்ட் நாம சப்செல்ஸ் பத்தி பார்ப்போம். ஏன் அதை சப்செல்னு சொல்லணும்னா, தே ஆர் ஸ்மாலர் தென் செல்ஸ் அண்ட் ப்ரெசன்ட் இன்சைட் தி செல்ஸ். செல்லை விட சின்னது, செல்லுக்குள்ள இருக்கிறதுனால தான் அதுக்கு என்ன பேரு, சப்செல். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு என்ன, நம்பர். இது எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லணும். எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லணும்னா, இது எங்கே இருக்குதோ அதை சொல்லி சொல்லணும். சப்செல்ஸ் எங்கே இருக்கு, செல்லுக்குள்ள இருக்கு. அப்ப என்ன சொல்லணும், ஒரு செல்லில் எத்தனை சப்செல் இருக்குன்னு சொல்லணும். நம்ம செல்லை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருப்போம், நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் அன் ஆட்டம்னு சொன்னோம். ஏன்னா செல்லெல்லாம் வந்து ஆட்டத்துக்குள்ள இருக்கு, அப்போ ஒரு ஆட்டத்தில் எவ்வளோ செல்லுன்னு சொன்னோம். அது மாதிரி சப்செல்ஸ் வந்து செல்லுக்குள்ள இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் செல்ஸ், சாரி நம்பர் ஆஃப் சப்செல்ஸ் இன் அ செல், நம்பர் ஆஃப் சப்செல்ஸ் எதில் இன்ன செல். இதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லி பாருங்க. ஒரு செல்லுக்குள்ளே எத்தனை சப்செல் இருக்கும், ஒரு செல்லுக்குள்ளே எத்தனை சப்செல் இருக்குன்னா அதுக்கு ஆன்சர் என். வாட் இஸ் என், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அந்த செல்லோட பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்னவோ அவ்வளவு சப்செல்ஸ் இருக்கும். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு செல்னால் அதுக்கு என் வேல்யூ 1, அப்போ அதில் எத்தனை சப்செல் தான் இருக்கும், ஒரே சப்செல் தான். செகண்ட் செல் அதுக்கு என் வேல்யூ 2, அப்போ அதில் 2 சப்செல்ஸ் இருக்கும். தேர்ட் செல் அதுக்கு என் வேல்யூ 3, அப்போ அதில் 3 சப்செல்ஸ் இருக்கும். ஸோ இப்படியே என் வேல்யூ என்னவோ அவ்வளவு சப்செல்ஸ் இருக்கும். அப்போ ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு நம்மளுக்கு ஆன்சர் சொல்லியாச்சு, என்ன, ஒரு செல்லில் எத்தனை சப்செல் இருக்குன்னா என் சப்செல்ஸ், பிரின்சிபல் கவுண்டர் நம்பர் அந்த செல்லுக்கு என்னவோ அவ்வளவு சப்செல்ஸ் இருக்கும். பாயிண்ட் நம்பர் 2, ரெப்ரசன்டேஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர், செல்லுக்கு நம்பர் 1, 2, 3, 4, 5 அப்படின்னு கொடுத்தோம். இங்கே சப்செல்ஸ்க்கு நம்பர் பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3 அப்படி போயிட்டே இருக்கும். இது ஜீரோவில் ஆரம்பிக்குதுன்னு சொல்லிவிட்டோம், எதில் முடியும், செல்லுக்கு நம்பர் 1 ஆரம்பித்து இன்ஃபினைட்டில் முடிஞ்சு. பட் இங்கே ஒரு செல்லில் எத்தனை சப்செல்ஸ் இருக்கும், n சப்செல்ஸ். ஃபஸ்ட்டு செல்னால் அதில் ஒரே ஒரு சப்செல் தான் இருக்கும், அதுக்கு அப்போ என்ன நம்பர் கொடுப்போம், 0. செகண்ட் செல் எடுத்துட்டிங்கன்னா 2 சப்செல் இருக்கும், அதுக்கு என்னென்ன நம்பர்ஸ் கொடுக்கணும், 0, 1. தேர்டு செல்லில் இது வந்து செல், அதில் இருக்கக்கூடிய சப்செல் நம்பர். செகண்ட் செல்னால் இல்லை 2 சப்செல் இருக்கும், அதுக்கு என்னென்ன நம்பர்ஸ் கொடுக்குறீங்க, 0, 1. தேர்டு செல்லுக்கு 0, 1, 2. ஃபோர்த்து செல் 0, 1, 2, 3. ஃபிஃப்த்து செல் 0, 1, 2, 3, 4. அப்போ பாருங்கள், இந்த பிரின்சிபல் குவாண்ட் நம்பர் என்னவோ அதை விட ஒன்று கம்மியாக முடியுது. அப்போ ஜென்ரலாக nth செல் அப்படின்னா என்ன ஆகும், 0 ஆரம்பித்து அதில் இருக்கக்கூடிய சப்செல்ஸுக்கு நம்பர் n-1 வரைக்கும் இருக்கும். அப்போது சப்செல்ஸுக்கு நம்பர்ஸ் எப்படி கொடுக்குறோம், 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா n-1. ஸோ இதுதான் சப்செல்ஸுக்கு நம்பர் கொடுக்கறது. செல்லுக்கு கொடுக்கக்கூடிய நம்பருக்கு என்ன பேர் வச்சோம், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அதே மாதிரி சப்செலுக்கு கொடுக்கக்கூடிய நம்பர்ஸுக்கு என்ன பேர்னா, அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். இது எல்லுங்கிற லெட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இது ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர்னு சொல்லலாம். ஸோ இது எதில் ஆரம்பிச்சு எதில் முடியுது, 0 ஆரம்பிச்சு n-1 முடியுது. சரி, இப்போ நம்பர்ஸ் கொடுத்துட்டு அது இதுக்கு லெட்டர்ஸ் கொடுக்கணும். சப்செல்ஸுக்கு லெட்டர்ஸ், லெட்டர்ஸ் எப்படி கொடுக்கலாம், சப்செல்ஸுக்கு கொடுக்கக்கூடிய நம்பர்ஸுக்கு என்ன பேர் சொன்னோம்னா அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், அதுக்கு லெட்டர் எல். எல் வேல்யூ எப்படி இருக்கும், 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அப்படியே இது வரைக்கும் போகும், n-1. இதுக்கு லெட்டர்ஸ் எப்படி கொடுக்குறோன்னா, எல் வந்து 0 அந்த சப்செல்லுக்கு லெட்டர் எஸ், எல் வந்து 1 பி, டி, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே,
கேஎல் அப்படியே போயிட்டே இருக்கும். இல்லை இந்த ஃபஸ்ட்டு ஃபோர் லெட்டர்ஸ் மட்டும் பாருங்கள் ஆல்ஃபாபெட்டிக்காக வராது, எஸ்பிடிஎஃப் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் ஆல்ஃபாபெட்டிக்காக கன்டினியூ ஆகும். இந்த ஃபஸ்ட்டு ஃபோர் லெட்டர்ஸ் மட்டும் என்ன பண்ணோம்னா அந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில் இருக்கக்கூடிய ஃபோர் வேர்ட்ஸ்லேருந்து எடுத்திருப்பாங்க. எஸ் ஷார்ப், பி பிரின்சிபல், டி டிஃப்யூஸ்டு அல்லது டிஃப்யூஷன், எஃப் ஃபண்டமெண்டல். ஸோ இந்த ஃபோர் வேர்ட்ஸ்லேருந்து ஃபஸ்ட் லெட்டர் எடுத்துட்டாங்க எஸ்பிடிஎஃப். அதுக்கப்புறம் ஆல்ஃபாபெட்டிக்காக கன்டினியூ ஆகும். இதுதான் சப்சலுக்கு லெட்டர் கொடுக்கறது. ஸோ சப்சலில் செகண்ட் பாயிண்ட் ஓவர். தேர்டு பாயிண்ட் பாருங்கள், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் சப்செல். ஸோ இது இப்போதைக்கு தெரியலன்னு வச்சுக்குவோம். சிக்னிஃபிகன்ஸ், பொதுவாக அந்த சிக்னிஃபிகன்ஸ் எப்போவுமே அந்த பர்டிகுலர் எனர்ஜி லெவலை குறிக்கக்கூடிய பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை வச்சு தான் சொல்லுவோம். இங்கே சப்செல்ல எந்த குவாண்டம் நம்பரை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுறோம், அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் ஆர் ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர். இந்த அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் தெரிஞ்சால் என்ன பண்ணலான்னா அந்த சப்செல்லோட ஷேப் சொல்லலாம். ஷேப் ஆஃப் தி சப்செல் கேன் பி ப்ரெடிக்டட், அதாவது சொல்லலாம் என்னன்னு பாருங்கள். இப்போது எல் வந்து ஜீரோ அப்படின்னா அது என்ன சப்செல்? எஸ் சப்செல், இட் இஸ் ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக். எல் வந்து ஒன் அப்படின்னு வைங்க, அது என்ன சப்செல்? பி சப்செல், விச் ஹேஸ் டம்பல் ஷேப், தலையில் திருப்பப்பட்ட மணி வடிவத்தில் இருக்கும். எல் வந்து டூனு வைங்க, அது என்ன சப்செல்? டி சப்செல். ஸோ இந்த டி சப்செல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் லோப்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து க்ளோவர் லீஃப் ஆர் பட்டர்ஃப்ளை ஷேப்னு சொல்லுவோம். இந்த டி செட் ஸ்கொயர் மட்டும் டெஃபினட் ஷேப்பில் இருக்கும். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு த்ரீனா அது எஃப் சப்செல். எஃப் சப்செல்ஸ் பார்த்தீங்கன்னா பொதுவாக அது ஹாவ் காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர், அது அவ்வளோ ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணிக்க சொல்லிக்க முடியாது. ஸோ அப்போ இந்த பிரின்ஸ் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் என்னன்னு தெரிஞ்சால் அந்த சப்செல்லோட ஷேப்பை சொல்லலாம், இது அதோட சிக்னிஃபிகன்ஸ். ஸோ சப்செல்ல பற்றி பார்த்துட்டோம், அதில் ஸ்டில் ஒரு பாயிண்ட்டுக்கு நம்மளுக்கு ஆன்சர் தெரியல. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன சப்செல், அது டெரைவ் பண்ணுவோம். இப்போ நம்ம சப்செல்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்பிட்டாலை பற்றி பார்த்துட்டு அந்த பாயிண்ட்டுக்கு ஆன்சர் சொல்லலாம். தேர்டு, ஆர்பிட்டால்ஸ். ஆர்பிட்டால்ஸ் எதுக்குள்ளே இருக்குது? சப்செல்லுக்குள்ளே இருக்குது. அப்போ என்ன ஃபஸ்ட்டு சொல்லலாம்? நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் இன்ன சப்செல். ஒரு சப்செல்லுக்குள்ள எத்தனை ஆர்பிட்டால் இருக்கு தெரியல. ஓகே, ரெப்ரசன்டேஷன்.
ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் சொல்லணும், அப்புறம் லெட்டர்ஸ் பார்ப்போம். பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்பர் சொல்லிடலாம். செல்லுக்கு நம்பர் 1, 2, 3 எக்ஸட்ரா இன்ஃபினைட் வரைக்கும் பார்த்தோம். சப்செல்லுக்கு 0 to n-1 பார்த்தோம். இந்த சப்செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸுக்கு நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா -L2+L through 0. இங்கே லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்டாக தான் கொடுப்போம். சப்செல்லோட லெட்டர் அப்படியே எழுதி சப்ஸ்கிரிப்டாக தான் இங்கே நம்ம லெட்டர்ஸ் ரெப்ரஸன்டேஷனில் கொடுக்க போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம உதாரணத்துக்கு சப்செல் எல்னா அசுமத்தல் கோன் நம்பர், அது என்ன சப்செல் அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது இன்னொன்று சொல்லிடலாம். இங்கே இந்த சப்செல்லுக்கு கொடுக்கக்கூடிய நம்பருக்கு பேர் என்ன சொன்னோம்னா அசிமத்தல் குவாண்டம் நம்பர். சப்செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸ் கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் -L2+L through 0 இருக்கும். இதுக்கு பேர் என்னென்னா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். சிம்பல் ஸ்மால்எம். ஸோ இப்போ மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் இப்போ இந்த மூணு எழுதுகிறோம். L0 அப்படின்னா அது என்ன சப்செல்? எஸ் சப்செல். அதுக்கு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் ஒன்றே ஒன்று தான், -0 to +0. ஜீரோக்கு மைனஸ் சைன் போட்டாலும் ஜீரோ தான், ப்ளஸ் சைன் போட்டாலும் அதே ஜீரோ தான். L=1 அப்படின்னு வைங்க, அது என்ன சப்செல்? பி சப்செல். இதுக்கு -L அப்படின்னா -1, 0, +1 மூணு நம்பர்ஸ் கொடுக்குறோம், மூணு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ் கொடுக்குறோம். L=2 அப்படின்னா அது டி சப்செல். அதுக்கு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ் என்னென்ன வரும்? -L2+L, -2 to +2, -2, -1, 0, +1, +2 அஞ்சு வருது. L=3 அது என்ன? எஃப் சப்செல். அதில் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் -3 to +3 வரைக்கும் வரணும். L=4 அப்படின்னு வைங்க, அது என்ன? ஜி சப்செல். அதுக்கு -4 to ஸோ இப்படி கொடுத்துட்டே போகலாம். இப்போ எவ்வளவு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் கொடுக்குறோமோ ஒவ்வொரு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரும் ஒரு ஆர்பிட்டாலை குறிக்குது. எப்படி நாம் ஒவ்வொரு அசிமுத்தல் குவாண்டம் நம்பரும் ஒரு சப்செல்ல குறிக்குதுன்னு சொல்கிறோமோ அது மாதிரி ஒவ்வொரு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரும் ஒரு ஆர்பிட்டாலை குறிக்குது. இப்போ பாருங்கள், எஸ் சப்செல் எடுத்துக்கிறோம், அதுக்கு எத்தனை மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் கொடுக்குறோம்? ஒரே ஒரு மேக்னெட்டிக் குவாண்டம். அப்போ என்ன மீனிங்? எஸ் சப்செல்ல ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான் இருக்குது. இப்போ ஆர்பிட்டாலும் அதுதான், சப்செல்லும் அதுதான். பி சப்செல் எடுத்துக்கிறோம், அதுக்கு மூணு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் கொடுத்துருக்கோம். அப்போ என்ன அர்த்தம்னா பி சப்செல்ல மூணு ஆர்பிட்டால் இருக்குது. அடுத்தது டி சப்செல், அதுக்கு L=2, அதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் கொடுக்குறோம். அப்புறம் டி சப்செல்ல அஞ்சு ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. அதே மாதிரி எஃப் சப்செல்லுக்கு L=3, அதில் 7 மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ் கொடுக்குறோம். அதுக்கு என்ன அர்த்தம்? எஃப் சப்செல்ல 7 ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. ஜி சப்செல் L=4, அதில் எத்தனை ஆர்பிட்டால்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9 ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. ஏன்னா 9 மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் கொடுக்குறோம். ஸோ ஒரு சப்செல்லுக்கு எத்தனை மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் கொடுக்குறோமோ அவ்வளவு ஆர்பிட்டால்ஸ் அதில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். கரெக்டுங்களா? இப்போ அதை எப்படி ஃபார்முலா சொல்லலான்னு பாருங்கள். இப்போது நம்ம ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் அதை டெரைவ் பண்ண பார்க்கலாம். இப்போ எஸ் சப்செல்லுக்கு L=0, ஆனால் அதில் எத்தனை ஆர்பிட்டால் இருக்குது? 1. இந்த L=2 ரெண்டால் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 2 × 0 = 0. ஆனால் நமக்கு அங்கே எத்தனை ஆர்பிட்டால் இருக்குது? 1 இருக்குது. அடுத்து L=1, பி சப்செல் எடுத்துக்கலாம், அதுக்கு L=1, 2 × 1 = 2. பட் அங்கே எத்தனை ஆர்பிட்டால்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள், 3. அடுத்து டி சப்செல் எடுங்க, அதோட L=2, அதையும் ரெண்டால் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × 2 = 4. பட் அதில் எத்தனை ஆர்பிட்டால்ஸ் இருக்குது? 5. அடுத்து எஃப் சப்செல் எடுத்துக்கோங்க, அதுக்கு L=3, 2 × 3 = 6. பட் அதில் எத்தனை ஆர்பிட்டால்ஸ் இருக்குது? 7. அதே மாதிரி ஜி சப்செல் எடுத்துக்கோங்க, அதோட L=4, 2 × 4 = 8.
பட் அதில் எத்தனை ஆர்பிட்டால்ஸ் இருக்குது? 9. அப்போ என்னான்னு தெரிஞ்சுக்கிறதுலேருந்து ஒவ்வொரு சப்செல்லோட எல் வேல்யூ 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதை விட 1 அதிகமாக ஆர்பிட்டால்ஸ் அதில் இருக்குது. அப்போ சப்செல்லுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நம்பர் என்னன்னு சொல்கிறோம், அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். அதை 2 மல்டிப்ளை பண்ணால் 2L. அதை விட ஒரு ஆர்பிட்டால் அதிகமாக இருக்கும். அப்போ 2L+1. அப்போது என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு சப்செல்ல எத்தனை ஆர்பிட்டால்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? 2L+1. அது இப்போ நம்ம எப்படி டெரைவ் பண்ணோன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இதுதான் ஒரு சப்செல் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸோட எண்ணிக்கைக்கான ஃபார்முலா. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, ப்ரெஸ் லைக் பட்டன் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். To watch other videos for IIT JEE and NEET, subscribe our channel. If you want to provide any useful suggestion, you can reach us through the mail ID sciencepointacademy@gmail.com or the WhatsApp number 9486377825. Thank you.